வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்டான உங்களை மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறதால நம்முடைய ஓவரால் வெல்பீயிங்க்கு நல்லதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இந்த பதிவு எக்ஸசைஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதுக்காக இல்லை, பேலன்சிங் பிட்வீன் எக்ஸசைஸ், ஏன் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் கிட்ட நம்ம ப்ராப்பரான பேலன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதனுடைய விடையை காணக்கூடிய பதிவு தான் இது. ஸோ அதனாலே இந்த பதிவு எண்டு வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஃபைண்ட் எ பேலன்ஸ் பிட்வீன் எக்ஸசைஸ், நம்ம எக்ஸசைஸுக்கும் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் இடையில் வந்து அண்ட் நம்முடைய ரொட்டீன்ஸுக்கும் இடையில் வந்து ப்ராப்பரான பேலன்ஸ் கிடைக்கும்போது உங்களுடைய லாங் டேர்ம் சக்ஸஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? நான் இப்போ ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் என்னன்னா, அவாய்டிங் ஓவர் ட்ரைனிங். அதாவது ஓவர் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மசில்ஸுக்கு நம்ம எக்ஸஸ் ஆக நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது. இப்போ இப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் மசில் அல்லது அந்த குரூப் ஆஃப் மசில்ஸுக்கு உள்ளாடி தேவையில்லாமல் ஃபெட்டிக் வரும், அதனால் சோர்வடையும், பேர்ன் அவுட் நேரிடும், அண்ட் ரொம்ப முக்கியமாக இன்ஜுரிஸு காரணமாக மாறிடும். இதே இது நீங்கள் ப்ராப்பரான வந்து ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய பட்சத்தில், ஓவர் ட்ரைனிங் பண்ணாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய மசில்ஸுக்கு ரிக்கவர் ஆகிறதுக்கும் ரிப்பேர் ஆகிறதுக்கும் இன்னும் ஸ்ட்ராங்கராக வந்து வளர்கிறதுக்கான டைம் கிடைக்கும். இந்த டைம் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்னன்னா, நம்ம நினச்ச இலக்குகளை ஒரு நம்ம நினச்ச இலக்குகளை அந்த லாங் டேர்ம் ப்ராக்ரெஸுக்கும் நினச்ச இலக்குகளை வந்து ஈஸியாக அடையவும் முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கடையில் போதுமான அளவுக்கு ரெஸ்ட் டேஸ் கொடுக்குறது தவறக்கூடாது. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ப்ரிவென்டிங் பிளாட்டோஸ். பிளாட்டோஸ்னா சமநிலை. எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம், இனிஷியலி நமக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும், பட் கண்டினியூவஸாக நம்ம வந்து பர்ஃபெக்டான எஃபர்ட் போட்டதுக்கப்புறமும் ஒரு சஸ்டெயின்டான ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்கிறதோ, அல்லது வந்து ப்ரோக்ரஸில் ஒரு டிக்ளைன் ஏற்படுறதோ, அல்லது அப்படியே இருக்கிறது, அதாவது வந்து ஸ்டாக்னேஷன் அப்படியே இருக்கிறது, இதை நம்ம பிளாட்டோ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான காரணம் என்னென்னா, ஓவர் ட்ரைனிங். அதுக்கு பாருங்கள், இப்போ நம்ம வந்து எப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் எக்ஸசைசஸை மசில்ஸுக்கு கண்டினியூஸாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ, நம்மளுடைய அந்த மசில் குரூப்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு அடாப்ட் ஆகிடும், அந்த எக்ஸசைஸுக்கு அடாப்ட் ஆகிடும். இப்படி ஆகக்கூடிய பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம நினச்ச இலக்குகளை நம்ம அடைய முடியறதில்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, வெரைட்டியான எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரே மாதிரியான எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸை பண்ணாமல் வித்தியாசமான எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸை பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மசில் குரூப்ஸ் வந்து சேலஞ்ச் படுத்தப்படும், இல்லை சேலஞ்சுக்கு உள்ளாடி வந்து உட்படுத்தப்படும். இதனால் நம்மளுடைய பிளாட்டோஸ் நம்ம என்ன பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும். தேர்ட் ரீசன் வை வி ஷுட் ஃபைண்ட் பேலன்ஸ் பிட்வீன் எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி. இங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுறதுடைய நோக்கமே ஃபிட்னஸ் தான் இல்லையா, அண்ட் லாங் டேர்ம் ஃபிட்னஸ் கெயின்ஸ், ரைட்? இதே இதில் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கிறதுனால உடம்பில் ஒரு இன்ஜுரி ஏற்படுச்சுன்னா, அதாவது ஸ்பெஷலி மசில் ஒரு இன்ஜுரி ஏற்படுச்சுன்னா, அந்த எக்ஸசைஸ் ரொட்டீனே நமக்கு பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸசைஸில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராப்பரான வார்ம்அப்ஸையோ கூல் டவுனையோ ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம வந்து ஒரு நம்முடைய கோல் வந்து பெருசாக செட் பண்ணிட்டோம், ஒரு ஒரு பயங்கர ஒரு ஒரு ஆம்பிஷியஸ் கோலாக நம்ம செட் பண்ணிட்டோம், வேகமாக அடையணும்னு செட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோன்னா, இந்த வார்ம்அப் அண்டு கூல் டவுனுக்கு ஸ்பெஷலாக நம்ம வார்ம்அப் பண்ணும்போது வந்து டைனமிக் வார்ம்அப்ஸும் கூல் டவுன் பண்ணும்போது ஸ்டாட்டிக் கூல் டவுன்ஸும் நம்ம பண்ணணும். இது ரெண்டுமே பண்ண தவறதுனால மசில்ஸ்னுடைய ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சிங், வீக் மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகாது, ரிக்கவரி ப்ராப்பராக இருக்காதுன்னு இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஒரு வெல் ரவுண்டட் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரே பர்டிகுலர் குரூப் எக்ஸசைஸ் மெத்தட்ஸை பண்ணாமல் ஒரு காம்பினேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கார்டியோ, ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட், இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச்சை நம்ம கொண்டு போகும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரியை அவாய்ட் பண்ண முடியும். ஃபோர்த் என்னென்னா, சப்போர்ட்டிங் மென்டல் ஹெல்த். பாருங்கள், நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது எதுக்கு, நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்கு. பட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஓவராக பண்ணக்கூடிய பட்சத்தில் நமக்கு மென்டல் ஃபெட்டிக்கையும் நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம், மென்டல் ஃபெட்டிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் க்ரியேட் ஆகும். ஸோ ஆக்சுவலி எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம பாடியில் வந்து என்டோர்ஃபின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது, நம்ம ஹெல்த்தியாகும், நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதே இது எக்ஸஸ் ட்ரைனிங் பண்ணும்போது, நமக்கு அது ப்ராப்பரான எக்ஸசைஸ்களில் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது, இதே இது நமக்கு வந்து அட்வர்ஸ் எஃபெக்டை க்ரியேட் பண்ணும், ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட் ஃபீலிங்கும் கொடுக்கும். அது ஏன்னா ஒரு ஓவர் வெல்ம்டாக இருக்கும் நமக்கு, என்னென்னா வந்து ஐயோ டூ மச் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம நினச்சது மாதிரியான கோல்ஸ் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலையே, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வரும்போது இந்த எக்ஸசைஸ் நமக்கு எது மகிழ்ச்சியை தரணுமோ, இதுவே என்னென்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணமாக மாறிடும்.
இல்லையா? இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு சாப்பிடும்போது சொல்லணும், மிகினும் குறையினும் நோய் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் என்னென்னா டூ மச்சாக பண்ணாலும் ப்ராப்ளம், கம்மியாக பண்ணாலும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஃபைண்டிங் ஏ பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஐந்தாவது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, சஸ்டெயினபிள் லாங் டேர்ம் கமிட்மெண்ட். அது நல்லா பண்ணுங்கள். சஸ்டெயினபிள் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்னா, நீங்கள் அக்ரஸிவான எக்ஸசைசஸை வந்து பண்ண ரெகுலராக பண்ணுறதை விடவும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 30-45 minutes ஆஃப், நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெல் ரவுண்டட் ஆஃப் எக்ஸசைஸ், கார்டியோ, ஸ்ட்ரென்த்து, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் மிக்சராக நம்ம பண்ணும்போது, லாங் டேர்மாக நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நம்மளுடைய எக்ஸசைஸ் கமிட்மெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ண முடியும், நம்மளுடைய ஒர்க் கமிட்மெண்ட்ஸ், நமக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கும் இல்லையா ப்ரொஃபஷனலாக, அந்த வேலையை நம்ம கமிட் பண்ண முடியும், நம்மளுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், அது நம்மளுடைய பர்சனலாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய ஃபேமிலி கூட இருக்கிற பர்சனல் இன்ட்ரெஸ்ட், இதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அதனாலே என்னன்னா, இந்த எக்ஸசைஸ் ஒரு லைஃப் லாங் ஹேபிட்டாக மாறும். ஸோ இந்த இடத்துல பர்சனல் லைஃப், நம்முடைய பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் நம்முடைய எக்ஸசைஸ், இதுக்கு மூணு கடையில் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு லாங் டேர்ம் ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணும். லாங் டேர்ம் ஹேபிட் வந்து ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸை கொடுக்கும். ஸோ ஒரு சஸ்டெயினபிள் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக மாறும். இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக ஆக்டிவாக லைஃப் டைம் ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இந்த அஞ்சு அற்புதமான டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஹவு நம்ம வந்து வி ஃபைண்ட் பேலன்ஸ் பிட்வீன் எக்ஸசைசஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது ஒரு லாங் டேர்ம் சஸ்டெயினபிலிட்டிக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.